ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற நியூ சீரியல்ஸோட சில இன்ஃபர்மேஷன் டைட்டில் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த சேனல் அப்படின்னு கேட்டோன்னா விஜய் டிவியில். ஸோ இப்போ அப்கமிங்கில் வந்து இவங்க தான் நியூ கப்பலாக சீரியல் ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு நானே அப்டேட் கொடுத்துருந்தேன். அதாவது சிப்பிக்கல் முத்தல் சீரியலில் ஹீரோவை ஆக்ட் பண்ண ஜெய், அண்ட் ஜில்லுன்னு ஒரு காதல் சீரியலில் ஹீரோயினை ஆக்ட் பண்ண தர்ஷினி கவுடா. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ தான் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நியூ சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க விஜய் டிவி. ஸோ இந்த சீரியலில் ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரீமேக் சீரியல் தான். ஆல்ரெடி வந்து பெங்கால் மொழியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சேனலில் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டார் ஜெய்ஷா அப்படின்ற சேனலில் தான் இந்த சீரியல் வந்து இன்னுமே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியல் December 20, 2021 தான் லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 இயர்ஸ் ஆயிடுச்சு. 315 எபிசோட், அதாவது 350 எபிசோட் ஓடி சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து ஹை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த சீரியலை ரீமேக் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழில் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து கன்னடம் ஹிந்தி இந்த ரெண்டுலையுமே பார்த்திங்கன்னா இந்த சீரியலை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சோரா. ஸோ டிஃப்ரெண்ட்டான மொழியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தமிழ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பெங்காலினால லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும். ஸோ கச்சோரா அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அதாவது ஹீரோயினோட ஃபேமிலி எப்படி இருக்குன்னா மொத்தம் அவங்க வீட்டில் 3 பொண்ணு, அம்மா அப்பா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து செகண்ட் பொண்ணாக தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெக்கரேஷன் ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து எந்த மாதிரினா பார்த்திங்கன்னா அந்த பூஜைக்கு பண்ணுற டெக்கரேஷன், க்ரியேட்டிவிட்டி, மேரேஜ்க்கு பண்ணுற டெக்கரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஒரு சிம்பிளான குடும்பம் தான். பட் இந்த பொண்ணுங்களை பற்றி அவங்க அம்மா என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட பொண்ணுங்கள் எல்லாமே ஒரு பணக்கார வீட்டில் கட்டி கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு ஹீரோவோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேயும் வந்து ஒரு 3 பசங்க இருக்காங்க, தாத்தா பாட்டி. ஸோ தாத்தா பாட்டி இருந்தாலே சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு லவபலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேரன்கள் மேலே தாத்தா பாட்டி ரொம்ப லவபலாக இருக்காங்க. ஸோ இதில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையனாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பையனாக உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபேமிலியோட மொத்த பொறுப்பையும் அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிச் ஃபேமிலி தான். எந்த மாதிரின்னு பார்க்கும்போது ஒரு டைமண்டை வந்து சேல்ஸ் பண்ணுற ஃபேமிலியாக தான் ஹீரோவோட ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா மூத்த பையன் தான் கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி அதோட ஹீரோயினோட ஃபேமிலிஸ் எல்லாமே டெக்ரேஷனுக்காக ஹீரோவோட ஃபேமிலி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதார்ப்பம் யாருமே எதிர்பார்க்காம சடனாக வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கம்மிங் ஜூன் லான்ச் பண்ண போகிறாங்க பிக் பாஸ் ஆஃப்டர். பட் இந்த சீரியலோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கச்சோரா அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. பட் தமிழில் எந்த மாதிரி வைக்கலாம், நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படின்ற நேமை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.